ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் உயர்த்தப்படுவதாக. அருமையான இந்த ஆறுதல் ஜெப கூட்டத்திலே கனத்துக்கும் மரியாதைக்கும் உரிய தலைமை போதகர் ஃபெய்த் ஏஜி சபையின் தலைமை போதகர் ரெவரண்ட் எஸ் ஐசக் ஜெயக்குமார் ஐயா அவர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அவர்களை குறித்து சில காரியங்களை இந்த ஜெப நேரத்திலே எல்லாரும் ஆறுதல் அடையும்படியாக நான் அவர்களோடு சுமார் 19-20 ஆண்டுகளாக நெருங்கி பழகினதுனாலே அவர்களை குறித்து சில காரியங்களை உங்கள் மத்தியில் நான் சொல்ல நான் வாஞ்சிக்கிறேன். ரெவரன் டி சாம்சன் அவர்கள் மூலமாகத்தான் நான் பாஸ்டர் அவர்களோடு கூட 2001 வருஷத்திலே பழக நேர்ந்தது. சுமார் 19 ஆண்டுகளாக பாஸ்டரோடு நெருங்கி பழகியிருக்கிறேன். ஒரு 20-22 முறைக்கு மேல் ஃபெய்த் ஏஜி உங்கள் சபையில் நான் பிரசங்கித்திருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டரை குறித்து அதிகமாக என் இருதயத்தில் நான் பாரப்பட்டேன். காரணம், கடந்த வருஷத்திலே ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலே ஹார்ட் ஆப்ரேஷனுக்காக அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருந்த பொழுது அடுத்த நாள் ஆப்ரேஷன் அதற்கு முந்தின நாள் மாலையில் நான் போய் பாஸ்டரை பார்த்தேன். விசுவாசிகள் இருந்தார்கள், எல்லாரும் இருந்தார்கள், பாஸ்டரமாக இருந்தார்கள். ஜபம் செய்து முடித்த பொழுது பாஸ்டர் மிகுந்த சந்தோஷத்தோடு தைரியத்தோடு எனக்கு கரங்களை கொடுத்துவிட்டு கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று சொல்லி அவர்கள் சொன்ன வார்த்தை, அசைக்க முடியாத நம்பிக்கை, அவளுக்கு இருந்ததான தைரியம், அது மறக்க முடியாத ஒன்று. கர்த்தர் அந்த நாட்களிலே அற்புத விதமாய் அவர்களுக்கு உதவி செய்தார். ஆனால் இந்த நாட்களிலும் கர்த்தர் அப்படி செய்வார் என்றுதான் நாம் எல்லாரும் எதிர்பார்த்தோம். ஆனால் சற்றும் எதிர்பாராத நிலைமையிலே இந்த காரியங்கள் சம்பவித்தது ஒரு பெரிய அதிர்ச்சி, ஒரு பெரிய தாக்கம்தான். என்னை பொறுத்த வரையில் அவருடைய குடும்பத்துக்கு மாத்திரமல்ல, சபையாருக்கும் எங்களை போன்ற எளிய ஊழியர்களுக்கும் இது ஒரு பெரிய அதிர்ச்சியான ஒரு செய்தி. ஒரு பெரிய ஆலமரம் சாய்ந்ததை போல நான் உணர்கிறேன். அந்த இடத்திலே ஒரு வெற்றிடம் இருக்கிறதே, அதை எப்படி நிரப்புவது என்றெல்லாம் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் நான் அதிகமாய் யோசித்து கலங்கி கொண்டிருந்தேன். ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஆறுதலான வசனம் ஏசாயா 57 அதிகாரத்திலே முதல் 2 வசனங்கள் சொல்லுகிறது, நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதிலே வைக்கிறதில்லை. புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், தீங்கு நாட்களுக்கு முன்பதாக அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள் என்றும், நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார்கள் என்று சொல்லி கர்த்தர் என்னை ஆறுதல் படுத்தினார். ஆகவே இது ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை. ஆனால் அதே சமயத்தில் நான் பாஸ்டரை குறித்து யோசித்த பொழுது பாஸ்டர் என்ன சொல்லுவாங்க இந்த நாட்களிலே அப்படின்னு நான் யோசித்தேன். ஜெபித்து கொண்டிருந்த பொழுது சங்கீதம் 16 அதிகாரத்திலே உள்ள ஒரு 2 வசனங்களை கர்த்தர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். சங்கீதம் 16:5-6 வசனங்களிலே, கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், ஆகையால் நேர்த்தியான இடங்களிலே எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு என்று சொல்லி பாஸ்டர் அங்கே இருந்து சொல்லுகிறதை போல நான் உணர்ந்தேன். அவளுக்கு சிறப்பான பங்கு அங்கே கிடைத்திருக்கிறதே, ஒரு சுதந்திரம் கிடைத்திருக்கிறதே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேர்த்தியான இடத்திலே அவர்கள் இருக்கிறார்கள், இதை அங்கிருந்து நான் உணர முடிந்தது. ஆனால் அதே சமயத்திலே நான் பாஸ்டரை குறித்து கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். பழகுவதற்கு மிகவும் இனிமையானவர்கள், எளிமையானவர்கள், உண்மை உள்ளவர்கள் என்பதற்கு நான் சாட்சியாயிருக்கிறேன். என்னை அறிமுகம் செய்யும் பொழுது நெய்வேலி மோகன் என்று அறிமுகம் செய்வார்கள். என்னுடைய சிடிஸை, கேசட்ஸ்களை அவர்களே வைத்துதான் அதை சேல் பண்ணுவார்கள். ஒரு பிலிவர் இடத்துல கொடுக்கலாம், நான் சொல்லுவேன் கொடுங்க பாஸ்டர், இல்லை இல்லை அவங்களே உட்கார்ந்து
மீதமாய் விற்காமல் இருந்தாலும் அதை எடுத்து வைத்து எத்தனை மாதங்களானாலும் அதை விற்றுவிட்டு அதற்குரிய தொகையை ஒரு கவரில் போட்டு மேலே அழகாக ரைட்டிங்கில் எழுதி அதை அங்கே வைத்திருப்பார்கள். எத்தனை மாதம் கழித்து நான் போனாலும் அவள் உண்மையாக இந்த காணிக்கை எடுத்து என்னிடத்துல பலமுறை கொடுத்துருக்கிறாள். சிடி பணம் என்ன பாஸ்டர்? ஆம், உண்மை உள்ளவன் என்று எண்ணி கர்த்தர் ஊழியத்துக்கு அவளை அழைத்தார். அதற்கு நானும் ஒரு சாட்சியாக இருக்கிறேன். பாஸ்டருடைய அந்த ஆறுதல் கூட்டத்தில் பங்கு பெற முடியாத சூழ்நிலைக்காக நான் மிகவும் வசனப்படுகிறேன். குடும்பத்தாரிடம் மன்னிப்பு கேட்கிறேன். சபையாரிடம் மன்னிப்பு கேட்கிறேன். தொடர்ந்து உங்கள் ஆறுதலுக்காக ஒரு சிறிய ஜெபத்தை நான் ஏறெடுக்க வாஞ்சிக்கிறேன். என்னோடு ஜெபத்திலே இணைந்து கொள்வீர்களா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று மரணத்தையும் பாதாளத்தையும் மேற்கொண்டு வெற்றி வேந்தனாய் ஜீவிக்கிற ஜீவனுள்ள எங்கள் நல்ல இயேசுவே, எங்கள் நேசரே, உம்முடைய பாதத்தில் நாங்கள் வந்து நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் அப்பா. இப்போதும் கூட எங்கள் மத்தியிலிருந்து நிரந்தரமாய் உம்முடைய சமூகத்தில் அவர்களுக்கென்று நியமிக்கப்பட்ட அந்த மகிமையுள்ள ஸ்தானத்திற்கு இந்த ஃபெய்த் ஏஜியின் தலைமை போதல் வந்து சேர்ந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் பிறந்த நாளிலிருந்து இந்த சுமார் 71 ஆண்டுகள் எல்லா நிலையிலும் கர்த்தர் அவர்களுக்கு போதுமானவராக இருந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவரும் போட்ட கூடாதபடிக்கு திறக்கிறவர், ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவர். உம்முடைய திறவுகோலை உம்முடைய மகனுடைய கரத்திலே கொடுத்து இமட்டும் இந்த ஊழியத்திலே அவளை நடத்தின தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமாப்பா, அருமையான பாஸ்டர்மா ஜான் சி ராணி ஜெயக்குமார் அவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். அவர்களை குறித்து அதிகமாக பாஸ்டர் பாடப்பட்டாங்க. அவருடைய பெயருக்கு ஏற்றபடி கடைசி வரையிலே பிள்ளைகள் அவர்களை ராணியை போல நடத்த வேண்டும் என்று அப்பா விரும்பினார்கள். காரணம், ஆரம்ப நாட்களிலிருந்தே பாஸ்டரை காட்டிலும் அதிகமாக சபைக்காக கஷ்டப்பட்டவர்கள். வாசப்படியிலேயே நின்று கொண்டு ஜெபித்து ஜெபித்து ஓடி ஓடி வேலை செய்து உழைத்தவர்கள். அதை அப்பா ரொம்ப சொல்லி ரெண்டு கரங்களை பிடித்து அப்பா அழுதாங்க. ஏன் பாஸ்டர் இப்ப அதெல்லாம் சொல்லி ஏன் அழறீங்க? என்னத்துக்கு புரியல எனக்கு என்று நான் கேட்டேன். இப்ப நான் யோசிச்சு பாக்குறேன், அப்பவே அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது இந்த ரெண்டாவது சுகமே அப்ப வரல. ஆனா அப்பவே அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது சிஸ்டரை விட அவங்கதான் முதல்ல ஆண்டவர்கிட்ட போவாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் அவங்க அதை அப்படி செய்திருக்காங்க. ஆகவே அதோடு நான் அதை நிறுத்துகிறேன். ஆகவே இந்த மூன்று காரியங்கள், சபையின் அபிவிருத்தி, ஒருமனம், அதே சமயத்தில் குடும்பத்திலே உள்ள ஒற்றுமை, மூணாவது பாஸ்டர்மாக்குரிய கனங்கள். எனக்கு நன்றாக தெரியும் பாஸ்டர் வின்சென்ட் சர்ச்சில் காய் கர்த்தரை துதிக்கிறேன். டிட்டோ நியூட்டனுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். டாரிஸ் பிரஸ்கில்லாவுக்காக, நல்ல பிள்ளைகள், பக்திக்குரிய பிள்ளைகள், ஆண்டவருக்காக செயல்படுகிற பிள்ளைகள், தியாகமுள்ள பிள்ளைகள். அவை தொடர்ந்து நான் முதிர்ந்தவனாக இருக்கிறபடினாலே நான் சொல்கிறேன். அப்பாவுக்கு கிட்டத்தட்ட 71 வயசு, எனக்கு இப்போ 69 வயசு. நாங்கள் ரெண்டு பேரும் ஊழியம் மட்டுமல்ல, பர்சனல் ஃப்ரெண்ட்ஸ், குடும்ப நண்பர்கள். அதனால் நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு காரியம், அம்மாவை நீங்கள் நல்லா நடத்தணும், சபையை நடத்தணும். எல்லா எதிர் வல்லமைகளை கர்த்தர் மாற்றி போடுவார். இந்த நாளிலே கர்த்தர் நிறைவாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் சொல்ல போவானே ஆனால், அப்போஸ்தலன் பரிசுத்த பவுல் சொன்னது போல, எந்த நோக்கத்துக்காக கர்த்தர் என்னை பிடித்தாரோ அந்த நோக்கம் இனிலே நிறைவேற ஆசையாய் பின் தொடர்கிறேன், இலக்கை நோக்கி தொடர்கிறேன்.
என்று அவர் சொன்னார். அதே போல பாஸ்டர் அவர்கள் தன்னுடைய முழு குடும்பத்தோடு கூட சபையாரோடு கூட கர்த்தரை நோக்கி பார்த்து ஓடினவர்கள். எபிரேயர் 12:1 தனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே பொறுமையாய் ஓடினவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்களுக்குத்தான் பவுல் சொல்கிற அந்த வார்த்தை பொருந்தும், நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், ஓட்டத்தை வெற்றியோடு முடித்தேன், நிம்மதியோடு அந்த ஜீவ கிரீடத்தை நான் பெற்றுக் கொள்வேன். ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு அங்கே இருக்கிறது, நல்ல பங்கு, நேர்த்தியான இடம். உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே கர்த்தர் எனக்கென்ன உருவாக்கி வைத்து அழகுபடுத்தப்பட்ட அந்த இடத்திலே இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட ஆவிலே அகமகிழ்ந்து அவர்கள் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம். போன வருஷத்திலே ஒரு முறை அவர்களை இடையிலே வந்து நான் பார்த்தேன். அப்பொழுது அவர்கள் பல காரியங்களை கண்கள் கலங்க என்னோடு கூட பேசிக் கொண்டிருந்தார்கள். ஏராளமான விஷயங்கள், எல்லாவற்றையும் சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை, அது அவசியமும் இல்லை. ஒரு 3 காரியங்களை நான் சொல்லாவிட்டால் பாஸ்டர் மேல என்னை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அதில் முதல் காரியம் அவர்கள் சொன்னது, சபை கர்த்தருடையது, ஆகவே இந்த சபையில வருகிற போகிற அனைவரும் மணவாளனாகிய கிறிஸ்துவை சந்திக்க ஆயத்தப்படுத்தப்பட வேண்டும். அந்த குறிக்கோள் இருந்து கொஞ்சம் கூட வலது இடது பக்கம் சபை சாரக்கூடாது. எந்த வித்தியாசமான போதகர்கள் ஒருவேளை வந்து வித்தியாசமான வார்த்தைகளை புல்பிட்டிலிருந்து பேசிடக்கூடாது. விசுவாசிகள் உற்சாகப்படுத்தப்பட வேண்டும், தடுமாறிடக்கூடாது, அதுல கவனமா இருக்க வேண்டும். நம்பர் 1 அவங்க சொன்னது, எங்க குடும்பத்தினுடைய ஒற்றுமையை நான் இன்னும் பார்க்க விரும்புகிறேன். அதுக்கு மேல நான் அதை சொல்ல விரும்பல. எங்களுடைய குடும்பத்தினுடைய ஒற்றுமையை நான் பார்க்க விரும்புகிறேன். 3 அவர்கள் சொன்னது, அருமையான கனத்துக்குரிய பாஸ்டர் அம்மா, மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களின் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன எங்கள் ஆண்டவர், உம்முடைய சமூகத்துக்கு எங்கள் போதகரை நீர் விரும்புகிற சமயத்தில் அழைத்து கொண்ட தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் மூலமாய் நீர் உருவாக்கின இந்த ஃபெய்த் ஏஜி சபைக்காக, அதில் உள்ள ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக, சிறியோர் பெரியோர் வாலிபர் அனைவருக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரி. ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த நாட்களிலே ஆறுதல் படுத்துவீராக, தேர்தல் படுத்துவீராக, ஒன்றாய் இணைப்பீராக. பாஸ்டருடைய ஜபங்கள், பாஸ்டருடைய பாடல்கள், பாஸ்டருடைய ஆராதனைகள், பாஸ்டருடைய ஆழமான செய்திகள், பாஸ்டருடைய ஒழுங்கான காரியங்கள், அமைதலான காரியங்கள், அடக்கமான காரியங்கள், இவைகளெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய வழிகாட்டியாக முன்மாதிரியாக இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து சபை உம்முடைய கரத்தில் தருகிறோம். கர்த்தர் நடத்துவீராக. நானே நல்ல மேய்ப்பன் என்று சொன்ன தேவன், அந்த சபையில் உள்ள ஆடுகள் எங்கும் சிதறி போய்விடாதபடி கர்த்தர் காத்துக்கொள்வீராக. விசேஷ விதமாக பாஸ்டர் அம்மாவுக்காக ஜபம் செய்கிறோம் ஆண்டவரே. ஒருவேளை பாஸ்டர் இல்லை என்கிற தாக்கங்கள் அவருடைய உள்ளத்திலே வரும் பொழுது கர்த்தர் அவளை விசேஷ விதமாய் ஆறுதல் படுத்துவீராக. கனத்துக்குரிய அண்ணன் DGS தினகரன் அவர்கள், அப்போஸ்தலனாய் வாழ்ந்து எங்களை விட்டு கடந்து போய் உம்முடைய சமூகத்திலே சுமார் 12 ஆகிவிட்டது. ஆனால் இன்றைக்கும் அவருடைய துணைவியாக சிஸ்டர் ஸ்டெல்லா தினகரன் அவர்கள் செய்கிற ஊழியத்தை பார்க்கிறோமே, அவைகளை பார்த்து சிஸ்டர் தைரியப்படட்டும், அவர்களை பலப்படுத்துங்க, ஊழியத்துல வல்லமையா பயன்படுத்துங்க. அப்பா, ஊழியர்களாகிய எங்களை எத்தனையாய் கனப்படுத்தி இருக்கிறார்கள், ஜபத்தின் மூலமாக, காணிக்கையின் மூலமாக, நல் வார்த்தைகள் மூலமாக எங்களை அறிமுகப்படுத்தி கனப்படுத்தி இருக்கிறார்கள். அவை பாஸ்டர் அம்மாவை ஆசீர்வதிங்க, குடும்பத்தாரை ஆசீர்வதிங்க. அன்றைய ஊழியத்திலே கடந்து வந்திருக்கிற தம்பி பாஸ்டர் வின்சென்ட் சர்ச்சிலுக்காய் கோடா கோடி ஸ்தோத்திரம். நியூட்டனுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம். நல்ல ஒரு வொர்ஷிப் லீடராக, இளம் ஊழியராக வைத்திருக்கிற தயவுக்காக நன்றி.
டாரிஸ் பிரிசில்லாக்காக உமக்கு கூடாக்கூடி ஸ்தோத்திரம். சபையும் கரத்தில் தற்கொலை மாட்டுகிறேன். சபைக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் சமாதானத்துக்கு எதுவாய் மாற்றி போடும்படி ஜெபிக்கிறோம். ஒருவராயிலும் கெட்டு போகிறதை விரும்பாத தேவன் ஆமாண்டவரே, நாங்கள் உமக்கு பிரியமாய் நடக்கும் பொழுது சத்துருவும் எங்களுக்கு சாதகமாய் மாற்றி தருகிற தெய்வம் நீர் அல்லவா? பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணங்களை புறப்பட பண்ணுகிற ஆண்டவர் அல்லவா? ஆகவே நீர் விரும்புகிற சமாதானம், சந்தோஷம், நிம்மதி இந்த சபையிலே எப்பொழுதும் இருக்கட்டும். அற்புதங்கள், அடையாளங்கள் தொடர்ந்து நடக்கட்டும். சபையை கர்த்தர் நடத்துகிறார். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். மறுபடியும் உங்கள் யாவருக்கும் என்னுடைய தாழ்மையான ஸ்தோத்திரங்களை. ஆறுதல் தரும் இயேசு ஊழியங்கள் மூலம்